श्रीमान् वेंकटनाथान्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्भृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणनबद्धदीक्षं दयानिधिं समृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। இப்பொழுது நாம சங்கல்ப சூரியோதயத்துல ஏழாவது அங்கத்துல விவேக மகாராஜாவும் சுமதி மகாராணியும் சித்திரசாலையில சென்று அங்கு இருக்கின்ற சித்திரங்களை பார்ப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுல விவசாயம் என்கிற சேனாபதி ஒவ்வொரு சித்திரமா காண்பிச்சு சித்திரத்துல இருக்கிற விசேஷங்களையும் சொல்லிட்டு வர, அந்த மாதிரி வரச்சே ஸ்ரீதரமூர்த்தி பிராட்டி மகாலட்சுமியை தரிச்சின்றிருக்கிற பெருமாள் அந்த மூர்த்தியை இவெல்லாம் பார்த்தார், சித்திரமாக பார்த்தார். அப்ப பெருமாளும் பிராட்டியுமா இருந்திருக்கிற ஒரு சேர்த்தி, அந்த சேர்த்தியில உண்டான அனுபவத்தை சுவாமி இந்த இடத்துல விவேகன் மூலமாக சில சாஸ்திரார்த்தங்களையும் சாதிக்கிறார். அங்க சாதாரணே சத்தியபி ஸ்வேச்சையை துவேதா விஸ்வம் எத்விபூதி எபாஜின்னு சொல்லிட்டு பெருமாள் பிராட்டி இவ ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்கிற தம்பதிகள் தான் சேஷியாக இருந்திருக்கா, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அப்போ அவளுக்குள்ள சில சில காரியங்கள் எல்லாம் பிரிச்சுன்னு இருக்கா, ஸ்வேச்சையா பிரிச்சுட்டு இருக்காளே தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஆகையால வேதாந்தத்துல பிரகாசிக்கிறவா வேதாந்த பாகத்துல ஸ்ருதியில ஸ்ருதி விதித்தேன்னு சொல்றவா யாருன்னாக்கா இவா ரெண்டு பேருமே தான், பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கிற மிதனமே தான். உபயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்வம் என்கிற சாஸ்திரார்த்தத்தை கடைசியில சொல்றேன். இதுக்கப்புறமா ராஜா கேக்குற, நாம இப்ப ஸ்ரீதரமூர்த்திய பார்த்தோம், இன்னும் ஏதானா பெருமாளுடைய வேற ரூபங்கள்லாம் கூட இந்த இடத்துல இருக்கா, இங்க மாதிரி சித்திரமா இருக்கா, என்ன இருக்குன்னு பார்க்கலாமான்னு விவசாயம் பார்த்து கேக்குற. அதுக்கு விவசாயம் சொல்ற, தேவா பிரதர்சித விதம் லக்ஷ்மீதரம் ரூபம் பூதரம் அப்படி ரூபம் பிரதர்சையாமி. இப்ப லக்ஷ்மீதரனாக ஸ்ரீதரனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய ரூபத்தை இப்போ ரூபமானது இப்பொழுது காண்பிக்கப்பட்டது. பூதரம், பூதரம்னா மகாலட்சுமிய தரிசின்றிருக்க, மகாலட்சுமிய தாங்கிட்டு இருக்கிறதாக இருந்திருக்கிற ஒரு ரூபம், அந்த ரூபத்தையும் நான் இப்ப காண்பிக்கிறேன், அதை பாருங்கன்னு சொல்லி விவசாயம் பக்கத்துல இருக்கிற மூர்த்திய வராகாவதார மூர்த்திய காண்பிக்கிறார். அந்த இடத்துல பிரவர்த்தமான பிரளயம்பூராசே ஆவிர்பவன் ஆதிவராக ஏஷ ஆவிர்பவன் சொல்லச்சே, இங்க ஆவிர்பாவன் தான் அவதார விசேஷம், அங்க தோன்றினா அப்படின்றதுதான் இந்த இடத்துலயும் சொல்லணும், உற்பத்தி கிடையாது. ஆகையால இந்த இடத்துல ஆதிவராக பெருமாள் இருக்காரு, அவர் அந்த சமுத்திரத்துக்குள்ள பூமி போயிட்டு பூமியை எடுத்து போயிட்டா, அப்போ பெருமாள் போய் ஆதிவராக மூர்த்தியாக அவதாரம் பண்ணி தன்னுடைய கோரை பல்ல அந்த பல்லுக்கு, அதாவது வராகத்துக்கு ரெண்டு பல்லு இருக்கும், அந்த பல்லுக்கு கோரை பல்லுன்னு சொல்றது, அந்த கோரை பல்லுல அதுல பூமியை பதிச்சு அப்படியே தூக்கிட்டு வரே, அது எப்படி இருக்குன்றதுதான் இந்த இடத்துல சொல்றாரு அவர். பிரவர்த்தமானாது பிரளயம்பு ராசேகே ஆவிர்பவன் ஆதிவராக ஏஷகா, ஏஷகா ஆதிவராக, இந்த ஆதிவராகரானவர் பிரளயாம்பு ராசேகே, பிரளயாம்பு ராசி பிரவர்த்தமானாது, அதாவது மேல மேல வளர்ந்து கொண்டே இருந்திருக்கிறது, ரொம்ப ரொம்ப பெருசா இருந்திருக்கிறது, அப்பேற்பட்டதாக இருந்திருக்கிற அந்த பிரளயாம்பு ராசியினிடத்திலிருந்து
அந்த பிரளய கடலிலிருந்து தோன்றினவனாக இருந்திருக்க அவர் எப்படி தோன்றாருனாக்க தம்ஷ்டானுசக்தாம் தரணியும் ததானகா தம்ஷ்டம்னாக்க அவருடைய கோரப்பல்லு அந்த கோரப்பல்லுல இந்த பூமியை புரோகிரிய பூமியை அந்த கோரப்பல்லு நடுவில் சொல்லி கொண்டு தாங்கிட்டு இருக்கிறார் அந்த தரணியும் ததானகா பூமியை தாங்கிக் கொண்டிருக்கிறவராக ஜம்பால ரேகாமிவ கேளி லக்னாம் இப்போ இந்த வராகம்னா பிராகிருத்தமாக எழுது அப்ராகிருத்தமான வராகம் இந்த வராகத்தையும் விஷ்ணு பெருமாள் வராக ரூபமா எடுத்தேர்னாக்க அதுக்கப்புறம் இந்த வராகத்தையும் பெருமாளையும் நான் இப்போ கம்பேரே பண்ணக்கூடாது அவருடைய ஒரு விசேஷம் வேற வராகமூர்த்தியினுடைய விசேஷம் வேற இவைகளுடைய ஒரு அதாவது இதனுடைய தன்மை வேற இருந்தா கூட ஒரு விஷயத்த மாத்திரம் சொல்ற இந்த வராகம்லாம் குட்டை இருக்கும் அந்த குட்டையில ஜலம் இருக்கிற இடத்துல அதிகமா அது இருக்கும் அந்த ஜலத்துல போய் பரண்டுண்டு அந்த ஜலத்தோட அதுல வந்து சில சமயங்கள்ல ஜலத்துக்குள்ள இருக்கிற சில கிழங்குகள் இதெல்லாம் கூட அதுக்கு ஆகாரமா இருந்துருக்கும் இப்போ ஒரு சாமான்யமாக இருந்துருக்கிற ஒரு பிராகிருத வராகம் அந்த பிராகிருத்தமான வராகம் குட்டையில போய் அதுல தொலையிருது அந்த தொலைச்சு அது மூக்குல சில சமயத்துல அந்த சேறு ஒட்டிக்கும் அந்த மாதிரி இது வெறுமை இவ்வளவு பெரிய பெருமாளுக்கு வராகமூர்த்தி பிரிய மூர்த்தி அந்த மூர்த்தியில பூமின்றது என்னன்னா வெறுமை ஒரு கோடு போட்ட மாதிரி இருந்திருக்கான் ஆகையால அப்படிப்பட்ட வராகமூர்த்தியை நான் சேவிக்கிறேன்னு அர்த்தம் இதுல வச்சுக்கணும் இதுல பிரவர்த்தமானாம்புராசேஹி அவிர்பவன் ஆதிவராக ஏஷகாம் தரணிந்ததான ஜம்பாளரே காமிவ கேளி லக்னாம் அகோமகத்தரம் அத்தரம் மகீதரமிதம் ரூபம் இந்த பெருமாளுடைய ரூபம் இவ்வளவு பெருசா இருந்துருக்கு இவ்வளவு பெரிய ரூபம் பூமியை தரிச்சென்றிருக்கிற இந்த பெருமாளுடைய ஆதிவராக மூர்த்தியினுடைய ரூபம் இருக்க மகத்தரம் அத்புத தரம் பெருசா இருக்கிறதெல்லாம் ஆச்சரியமா இருக்கணும்னு அவசியம் இல்லை இது பெருசா இருக்கிறது என்னத்தினால அது ஒண்ணுனாலேயே விசேஷம் சொல்ல முடியாது அந்த பெருசா இருக்கிறதோட மாத்திரம் இல்ல அத்தமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இது ஆச்சரியகரமாகவும் இருக்குன்னு அர்த்தம் ரெண்டுலையும் சொல்லணும் இப்போ இந்த பெருமாளுடைய மூர்த்தி ஆதிவராக மூர்த்தி இச்சா கிரகீதாபி மதோரு தேகான் பெருமாள் இப்படிப்பட்ட ஒரு தேகம் பிரீசா இருக்கிற கூடிய ஒரு சரீரத்தை பெருமாள் எடுத்துக்கிறாருன்னா அது இச்சா கிரகீதம் அவனுடைய சங்கல்பத்தினால எடுத்துருக்க நம்மள மாதிரி புண்ணிய பாப்பானுகுணமான வந்த சரீரம் இல்ல பெருமாளுக்கு இந்த சரீரத்தை பார்த்த உடனே இந்த இடத்துல இந்த சித்திரத்துல இருக்கிறதையே பார்க்கச்சேயே இவ்வளவு பெரிய சரீரம் எவ்வளவு அத்தியாச்சரியமான சரீரம்ன்றத சொல்லி சொல்ற அப்படி மகத்தரம் அத்புத தரஞ்ச மகீதரம் இதம் ரூபம் இந்த எல்லா இடத்துலயுமே மகத்தரம் அத்புத தரம் மகீதரம் அந்த தரம் 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 இப்படி சொல்றதெல்லாம் இருக்க இது ரொம்ப பிராசங்கள்லாம் கொண்டு வந்து இவர் கவிதார்க்கிய சம்பவமாக்க இது எல்லா இடத்துலயும் அந்த வார்த்தையிலேயே வந்துடுறது தானா வந்து விழருது மகீதரம் இதம் ரூபம் பார்த்த உடனே இந்த ஆதிவராக மூர்த்தியை சேவிச்ச உடனே அஞ்சலின் பக்வா கை கூப்பிண்டு சஹர்ஷ பக்தி ரோமாஞ்சம் இந்த சித்திரத்துல பார்க்கச்சேயே அப்படியே புல்லரிச்சுடுறதாம் இந்த மயிர்கூச்சரியதுன்னு சொல்லுவா இந்த ஒவ்வொரு நம்மளுடைய ரோமங்களாமும் அப்படியே அந்த அதை படுத்துட்டு இல்லாத ஏந்து நிக்கிறதா அதாவது அப்படியே நிக்கிறதா ஏன்னா ஒரு அத்தியந்தமான ஒரு ஆச்சரியமான விஷயத்திலேயோ விஷயத்தை பார்க்கச்சேயோ சந்தோஷமான விஷயத்தை கேட்கச்சேயோ அப்பதான் இந்த ரோமாஞ்சம்ன்றது வரும் ஆகையால இப்படி இந்த பெரிய ஆதிவராக மூர்த்தியினுடைய ஒரு சித்திரத்தை பாக்குறேன் அந்த சித்திரத்தை பார்க்கச்சேயே இப்படி இருக்குனாக்க அந்த மூர்த்தியினுடைய ஒரு தன்மை எவ்வளவு பெரியவராக இருந்திருப்பார் எவ்வளவு ஆச்சரியமா இருந்திருப்பேர்னு நினைச்சு பாக்குறேன் நினைச்சு பார்த்த உடனே அப்படியே புலகாமிக்கிட்டதான் ஆயிடுறேன் அவர் யாரு ராஜா இப்படி பார்த்த உடனே ஒரு ஹர்ஷம் வருது சந்தோஷம் வருது சந்தோஷம் மாத்திரம் இல்லை
பக்தி வருது. அந்த சந்தோஷம் பக்தி, அந்த சந்தோஷத்தோட கூடிய ஒரு பக்தி. இப்போ சஹர்ஷ பக்தி ரோமாஞ்சம்னு சொல்றோம். ஹர்ஷம் பக்தி எல்லாமே ஞான விசேஷம்தான். பக்தியும் ஒரு ஞான விசேஷம், சந்தோஷம்ன்றதும் ஒரு ஞான விசேஷம். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றது பார்க்கணும். ஹர்ஷம்ன்றது இருக்க அபூர்வமானதோ ஆச்சரியகரமான ஒரு வஸ்துவோ இல்லை தான் நினைச்சது நடந்துட்டுனாலோ இதெல்லாம் வரக்கூடியது ஹர்ஷம்ன்றது. இது பிராகிருத விஷயத்துல கூட நிறைய வரும். இப்போ ஒரு பையன் பாஸ் பண்ணிட்டான், நல்ல இதுல பாஸ் பண்ணிட்டான்னாக்க அதுல ஒரு சந்தோஷம் வரக்கூடுது. ஆகையில இந்த சந்தோஷம் இருக்கு, இது ஒரு ஞான விசேஷம். அதே மாதிரி பக்தின்றது இருக்கு, சந்தோஷம் வேற பக்தி வேற. பக்தின்றது கௌரவத்தை சொல்றோம். அந்த அதாவது பூஜா விஷயத்துல ஏற்படக்கூடிய ஒரு மதிப்பு, அது பக்தின்னு சொல்றது. அந்த பிரீதி விசேஷத்தை பக்தின்னு நம்ம சொல்றோம். இப்ப சந்தோஷம் பக்தி ரெண்டும் வருது. இப்ப சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னாக்க அத்தியாச்சரியமான மூர்த்தி. இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான மூர்த்தியை இதுக்கு முன்னே இவா பார்த்ததே கிடையாது. அப்பேற்பட்ட மூர்த்தியை பார்த்த உடனே சந்தோஷம் வருது. இது யாருடைய மூர்த்தி, யாருடைய ரூபம்ன்றத பாக்குற, சாட்சாத் பெருமாளுடைய ரூபம். அந்த பெருமாளும் பூமி தேவியை தரிச்சின்றிருக்கிற ரூபம்னு உடனே அந்த பெருமாள்னு சொன்ன உடனேயே ஒரு பக்தி ஏற்படுது. இந்த ரெண்டு நாள்லயும் சந்தோஷம் பக்தி, இது ரெண்டு நாள்லயும் ரோமாஞ்சம் ஏற்படுறது. சோலஸ்தூலான் நயனசுபகி பிம்பதோ பாஷ்ப பிந்துன்னு தன்யாக்கேஜிட்டு வரத பவதா சம்பதம் பூஷயந்தான்னு சொல்லி சொல்ற இந்த தேவ பெருமாளுடைய பரிஷத்து, அவருடைய பரிஜனங்கள்ல இருக்கிறவர்களாக இருந்திருக்கிறவா அந்த தேவ பெருமாளை சேவிக்க செய்யலாம். ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, ஒரு பக்தி அதிசயமும் ஏற்படுறது. அதனால என்ன இருக்குன்னா கண்ணிலேருந்து பெருசு பெருசா ஒரு பெருசு பெருசா நீர், அதாவது ஆனந்த பாஷ்பம் பெருகிறது. பிபதோ பாஷ்ப பிந்துன்னு இப்படி தன்யாக்கேச்சு, அவளுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட பாக்கியம் பண்ணிருக்கிறவன் இப்படி எல்லாம் தேவ பெருமாள் அனுபவிக்கிறான்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல ஆதிவராக மூர்த்தியை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே சந்தோஷம் பக்தி ரெண்டோடையும் அதோட கூட ரோமாஞ்சத்தோட கூட ஒரு நாக்கெல்லாம் தழுதழுக்கிறது, வார்த்தை வரல. ரொம்ப சந்தோஷத்துலயும் வார்த்தை வராது, தழுதழுத்து போயிடும். துக்கத்திலையும் தழுதழுத்து போயிடும். இப்ப துக்கத்துக்கு பிரசக்தி இல்லை, இப்ப இருக்கிறது சந்தோஷம்தான். இப்ப ராஜாக்கு வாக்குல இருந்து தழுதழுக்க அவர் சொல்ற குவாபி கல்பாந்த வேஷந்தே குரதத்னே சமுத்ரதாம் மகதே மேதினி முத்தாம் மகதே போத்ரிணே நம மகதே போத்ரிணே நம போத்ரி ஹோத்ரிணே நமஹான்னு சொல்லச்சு யாருன்னாக்க வராகமூர்த்தி. அந்த வராகமூர்த்திக்கு பிரணாமம், மகாவராகமூர்த்திக்கு என்னுடைய பிரணாமங்கள்னு சொல்லி பிரணாமத்தை சொல்லி சொல்றார். அவருக்கு எப்படிப்பட்டவராக இருந்திருக்கேன்னு சொல்ற குவாபி கல்பாந்த வேஷந்தே புரதத்னே சமுத்திரதாம். கல்பாந்தத்துல வரக்கூடியதான ஒரு மகா பிரளயத்துல வரக்கூடிய ஒரு சமுத்திரம் இந்த பிரளயக்கடல். இந்த பிரளயக்கடல்ன்றது என்னாகும், பூமியே தெரியாத எல்லா இடத்துலையும் ஜலம்தான் வியாபிச்சிருந்திருக்கும். அவ்வளவு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தையே குரதத்னே அப்படின்னா, குரம்னா குழம்பு. குழம்புன்றது மாட்டுக்கு கீழே இருக்கும், அந்த கால் பதிகிற இடம், அதுக்கு முன்ன இந்த எலும்பெல்லாம் நிக்கிறதுக்கு முன்ன கீழே ஒரு இது இருக்குமே அதுக்கு குழம்புன்னு பேரு. அந்த குழம்பு மாடு, அப்புறம் மாடு ஆடு குதிரை இந்த மாதிரி இந்த சதுஷ்பாத்தா இருக்கிற நிறைய ஜந்துக்களுக்கெல்லாம் அந்த குழம்பு தனியா இருக்கும். இப்போ அந்த மொத்தம் அந்த கணுக்கால் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த பாதம் மாதிரி அது, அதுகளுக்கு பாதம். அந்த பாதத்தை வரைச்சு பெருமாளுக்கு இவ்வளவு பெரிய சமுத்திரத்துக்கு, இப்படி மகாப்பிரளய காலத்துல இருக்கிற சமுத்திரமே கூட ஒரு சின்ன ஒரு குழம்பளவு நீர் இருக்கிற ஒரு குட்டை மாதிரி இருக்காங்க. அப்போ ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய உருவமா பெருமாள் திருமேனி கணக்கு இருந்ததுன்னாக்கா
இந்த மகாப்ரளய காலத்துல சமுத்திரம் இருக்கிற அந்த சமுத்திரமே கூட இந்த கணுக்கால் அளவு ஜலம் இருக்கிறதான ஒரு குட்டை மாதிரி ஆகும்னு சொன்னாக்க அப்போ பெருமாளுடைய திருமேனி எவ்வளவு பெருசா இருந்திருக்கணும், வராகமூர்த்தி எவ்வளவு பெரியவரா இருந்திருக்கணும்ன்றத பாக்கணும். அப்பேற்பட்ட அந்த வராகமூர்த்தியின் பொருட்டு நமஹா மகதே போத்திரனே நமஹா அவர் என்ன பண்றாருன்னா, சமுத்திரதாம் மேதினி முத்தாம் வகதே அப்படின்ற சமுத்திரதாம் அப்படியே தூக்கி உரப்பட்டதாக இருந்திருக்கு. அதாவது இந்த மகாப்ரளய காலத்துல இருந்திருக்கிற சமுத்திரத்துல இருந்து பூமி பூமிய வராகமூர்த்தி தூக்கிட்டு வரே, அத தூக்கிட்டு வர பூமின்றது பூமி ஒரு கோரக்கிழங்கு மாதிரி இருந்திருக்கான். வராகத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வஸ்து என்னன்னா கோரக்கிழங்கு. கோரக்கிழங்குன்றது ஒரு சின்ன கிழங்கு, அது பூமி அடியில தான் இருக்கும். அத பூமியை நோண்டி அது ரொம்ப ஆழத்துலாம் போகாது, மேலேயே தான் இருக்கும். அது அது வெறும் இப்படி பிடிங்கினோம்னாக்கா அது வந்துடும். அது ஆகையில அது அது மூக்கால இப்படி தடவித்துனாக்கா அந்த தோண்டித்துனாக்கா அந்த கிழங்கு வந்துடும். அந்த கிழங்கு சாப்பிட்றதுல அதுக்கு ரொம்ப இஷ்டம் அதுக்கு. ஆகையால பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கிறது. அதாவது வராகத்துக்கு பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கிறது ரொம்ப பிரீத்தியாக இருக்கக்கூடியது எதுனாக்க கோரக்கிழங்கு. இப்போ பூமி பிராட்டியார அந்த கோரக்கிழங்கு ஸ்தானத்துல சொல்ற, பூமி பிராட்டி ஆகிய கோரக்கிழங்க வகிச்சென்று தரிச்சென்றிருக்கிற மகதே போத்திரனே நமஹா இப்படி பெரிய வராகமூர்த்தியின் பொருட்டு நமஹா பிரணாமங்கள்னு அவரை சேவிச்ச உடனே அந்த இடத்துல அப்ப இருக்காரு. அவரை சேவிச்ச உடனே ராஜாவினுடைய வார்த்தை இது. மேலும் இன்னொன்னு சொல்ற, நமயுதம ஜகத் சபரியாய பரியாய நிர்யாசித பிரமதமித பயோதி வேலா விலோலாய போலா கிருதே பிருத்விகட விடங்க நிஷ்கம்ப நிஷ்கம்ப விஷ்கம்ப விஸ்வம் பராம் பரண பர பரண துரீண கோணா பரீணாக கோணாயசே. இதுல ஏகப்பட்ட சாகித்ய விசேஷங்கள்லாம் இருந்திருக்கு. இது பிராசம் தேக்கானுப்ராசம் அனுப்ராசம் அப்படின்றதெல்லாம் நிறைய சாகித்யத்துல சொல்லக்கூடியதான விசேஷங்கள்லாம் இந்த ஸ்லோகத்துல இருந்திருக்கு. நம இத மஜகத் சபரியாய பரியாய நிர்யாசித பிரமதமித பயோதி வேலா விலோலாய கோலாக்கிருதே. கோலாக்கிருதே என்ன கோலம்னா வராகம், வராகமூர்த்தியே வராகமூர்த்தியின் பொருட்டுன்னு சொன்னேன். ஏற்கனவே போன ஸ்லோகத்திலையும் போத்திரனே நமகான்னு சதுர்த்தியம் சதுர்த்தியந்தமான பதம் இப்படிப்பட்ட வராக மூர்த்தியின் பொருட்டு நமஹா நமஸ்காரம்னு சொல்லி சதுர்த்தியந்த பாவதத்தை பிரயோகம் பண்ணி அவர் பொருட்டு பிரணாமங்களை தெரிவித்தார். இப்போ அந்த பெருமாளை சம்போதனம் பண்ற, வராகமூர்த்தியை சம்போதனம் கூட்டு உனக்கு ஒரு நமஸ்காரம்னு சொல்லி சொல்ற. அந்த சம்போதனம் தான் கோலாக்கிருத்தே வராகமூர்த்தே சுப்யம் இதமே நமஹா உம் பொருட்டு இந்த என்னுடைய நமஸ்காரம் என்று சொல்றார். இந்த இடத்துல நமஹா கோலாக்கிருத்தே நமஹா இதம் நமஹா அஜகத் சபரியாய பரியாயம்னாக்க சபரியா சபரியான்னாக்க பூஜைன்னு அர்த்தம். அஜகத் சபரியாய அப்படின்னா எப்படிப்பட்ட வராகமூர்த்தியாக அவர் இருந்துருக்கு என்றதை பார்க்கணும். எப்படிப்பட்ட வராகமூர்த்தின்னா அஜகத் சபரியாய சபரியாயன்னு அர்த்தம் அதுக்கு. அதாவது தனக்கு எந்த ஒரு சமயத்திலையும் பூஜை இருக்க அந்த பூஜைய அவர் விடாதவராக இருந்திருக்கேன்னு அர்த்தம். அஜகதி சபரியா என் தஸ்மை அப்படின்னா இந்த ஜனங்கள்னால தேவதைகளோ தேவதோத்திசம் தேவதைகளை குறித்து பண்ணக்கூடிய பூஜை இருந்திருக்கேன். அது சாட்சாத்தா இருந்தாலும் சரி பரம்பரையா இருந்தாலும் சரி எல்லாம் அந்த யஜ்ஞவராகனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் இடத்துலதான் எல்லாமே போய் சேர்றதான். சாட்சாத்தா பரம்பரையா அப்படின்னாக்க நம்ம பெருமாளையே சாட்சாத்தா அவருடைய எம்பெருமானுடைய திருநாமங்கள் எத்தனையோ அசங்கியமா இருந்திருக்கு அந்த திருநாமங்களை சொல்லி அவருக்கு நாம பூஜை பண்றோம். இப்ப பெருமாளுக்கு பண்ணோம்னா அது சாட்சாத்தா இந்த பெருமாளுக்கு தான் வராகமூர்த்திக்கு தான் போக போறது யஜ்ஞவராகமூர்த்திக்கு தான் போக போறது அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. பரம்பரையான்னு சொன்னாக்க தேவதாந்தரத்துக்கு பண்ற பூஜை கூட
அங்க வரைக்கே அந்த அவிதி பூர்வகமாக ஆறுது. தேவதாந்தரத்துக்கு பெருமாள் தவிர மீதி தேவதைகளுக்கு கொன்ற பூஜை எல்லாம் கூட எங்க போய் சேர்றதுன்னா பெருமாள் இடத்துலதான் போய் சேர்றது. ஏன்னா அவாளுக்கும் அந்தரியாமியாக பெருமாள் இருக்கிறதுனால அந்தரியாமிக்கு தான் போகுமே தவிர சரீரத்துக்கு போகாது. ஏன்னா அவள்லாம் பெருமாளுடைய சரீரமாக இருந்துருக்கா. இப்ப நம்ம சரீரத்துல ஒரு சந்தனம் பூசிக்கிறோம், இல்ல ஒரு மாலை போடுறா, ஏதோ ஒரு அலங்காரம் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் பண்ணிக்கிறோம். இப்ப இதனால வரக்கூடிய சந்தோஷம் யாருக்கு வருது? சரீரத்துக்கு வரல, இந்த சரீரம் தரிச்சின்னு இருக்கிற ஆத்மாவுக்கு தான் வருது. அதே மாதிரி ஒருத்தரை கொண்டாடுறது எல்லாமே சரீரத்துக்கு இல்ல ஆத்மாவுக்கு தான் போறது. அது பரம்பரையா போறது, இது வந்து நேரையே போறது. இவ்வளவுதான் வித்தியாசம். ஆகையால பரியாய சபரி அஜகத் சபரியாய என்ன எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சாட்சாத்தா பூஜை பண்ணாலும் சரி, அந்த பரம்பரையா தேவதாந்திரங்களுக்கு பூஜை பண்ணி அவளுக்கு அந்த தேவதாந்திரங்களுக்கு அந்தரியாமியா இருந்திருக்கிறவர்னு அப்படி பூஜை பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் எங்க போய் சேர்றதுன்னா பெருமாளுக்கு தான் போய் சேருது. அது அந்தரியாமையா இருந்துட்டு பூஜை பண்றது தெரிஞ்சுட்டு பண்றது ஒண்ணு, இதை தெரிஞ்சுக்காதையே தேவதாந்திரத்துக்கு பண்ணா கூட சரி, எப்படி பண்ணாலும் அது பெருமாளுக்கு தான் போய் சேர்றதுன்னு அர்த்தம். அஜகத் சபரியாய என்ன சொல்லி சொல்ற? அப்புறமா பரியாய நெறியாசித பிரமதமித பயோதி வேளா விலோல அப்படின்னு பரியாயன்னாக்க அபியாசம், இப்படி மூழ்கி 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 எழுந்திருக்கிறது. நெறியாசகன்னாக்க ஜலப்பிராந்த பிரவேசம். அந்த ஜலப்பிராந்த பிரவேசம் அதாவது தீர பிராந்தத்து வந்திருக்கிறது. பரியாய நெறியாசித பிரமது அமித பயோதி வேளா விலோலாய அப்படின்னு. இப்ப என்ன இருக்குனாக்க இப்போ ஒரு கொஞ்சமா ஜலம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜலம் என்ன பண்ணோம்னா இதுல மூழ்கினோம்னாக்கா இந்த ஜலம் எல்லாம் அப்படியே கரைக்கு தாண்டி ஓடி போகும். அந்த மூழ்கி எழுந்திருக்கிறதுனால அது என்ன ஆகும்னா இன்னும் மேல மேல தூர தூர போகும். இன்னும் அதாவது இது ஏற்கனவே எந்த இடத்துல இருந்துருக்கோ அதை காட்டிலும் அதிகமான இடத்துக்கு இது போகும். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல உள்ள இவர் சஞ்சரிக்கிறார். இவர் இறங்கின உடனே அந்த சமுத்திரத்தினுடைய கரையெல்லாம் இருக்க இன்னும் விஸ்தீர்ணமா போறது. சமுத்திரம் பிரவகிக்கிற இடம் இருந்துருக்க இன்னும் தூர தூர போயிட்டே இருந்துருக்கு. பிரமத் அமித பயோதி வேளா, அந்த சமுத்திரத்தினுடைய வேளா கரை இருக்காது, இன்னும் தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய ரூபத்தோட அவர் இறங்கினாருனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி இது வெள்ள போகும் இல்லையோ, ஜலம் வெள்ள போகும் இல்லையோ, அது ஜலில போறது. வேளா விலோலாய அந்த பெருங்க சஞ்சரிக்கிறவனும் கோலாக்கிருத்தி கோலமான ஆக்கிருத்திய உடையவனாக இருந்திருக்கிற அது அதாவது பிருத்வி கிட விடங்க நிஷ்கம்ப விஷ்கம்ப விஸ்வம்பராபர பரண துரீண கோணா பரிணாக கோணாயஸ்தே. இப்போ ரொம்ப அகண்டமாக இருந்திருக்கு. அதுல எப்படி இருக்குனாக்க ரொம்ப அகலமா இருந்திருக்கிற ஒரு கொடு, அந்த கொடுங்குல அசையாமல் இருந்திருக்கிற ஒரு குறுக்கு மரம். அந்த குறுக்கு மரம் என்ன பண்ணுறோம்? அது வந்து இப்ப ரெண்டு பக்கமும் இந்த கோடியில ஒரு மரம், அந்த கோடியில ரெண்டு மரம் இருந்ததுனாக்க இது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி ஒரு சின்ன மரம் ஒண்ணு சேர்ப்பா. அப்படி இருந்ததுனாக்க அந்த கட்டட அப்படியே ஸ்திரமா இருக்கும். ஒண்ணு ஒண்ணு தனியா போட்டோம்னாக்கா அதுக்கு ஒரு தைரியம் வராது. பெருமாள் அந்த பெருமாளுடைய ரெண்டு தலப்பலுக்கு அதாவது ரெண்டு கோரப்பல், அந்த கோரப்பல் ரெண்டு கோரப்பல் நடுவுல இந்த பூமி இருந்துருக்கு. இந்த பூமி எப்படி இருக்குன்னாக்கா ரெண்டு பெரிய மரங்கள் நடுவுல அதுக்கு ஒரு குறுக்கு மரம் ஒண்ணு சேர்த்தோம்னாக்கா ஜாயின் பண்ற மரம் சேர்த்தா எப்படி இருக்குமோ, இது வந்து சிச்சிலம் அடையாமல் அப்படியே நிலைச்சு நிற்குமோ அந்த மாதிரி பூமி பிராட்டி இருந்திருக்கலாம். பூமியினுடைய பாரம் முழுக்க சுமக்க உள்ளதா இருந்திருக்கு. இது மொத்தத்தையும் எங்க சுமந்திருக்காருன்னா அவர் மூக்குல சுமந்திருக்காராம். பிருத்வி கிட்ட விட்டங்க நிஷ்கம்ப வஷ்கம்ப விஸ்வம்பராபர பரண துரீன
கோண பரிணாக கோணாயதே. இப்படிப்பட்ட பிருத்து விகட விசாலமான விடங்கம் வலாபிய ஸ்தாபிதமாக இருந்திருக்கிற நிஷ்கம்ப விஷ்கம்பா, நிஷ்கம்ப விஷம்னாக்க துக்குமரம், அந்த மாதிரி ததாபூதா பகவதா. இப்படி பூமி பிராட்டிய தாங்க கூடியது இந்த மரம் குறுக்கு மரத்தோட சேர்ந்ததுன்னாக்க இது மேல எவ்வளவு கட்டடத்தை வேணாலும் அது தாங்கும் இந்த மரம். அந்த மாதிரி பூமி பிராட்டியே தாங்கக்கூடியதாக இருந்துருக்கு. அதோட மாத்திரமில்ல, அப்பேற்பட்டவனாக அந்த பூமி பிராட்டி நடுவில் இருந்துருக்கார், அதை தாங்கிட்டு இருக்கிறவர் அப்பேற்பட்டவனாக இருந்துருக்கார். எம்பெருமானின் பொருட்டு அந்த மூக்கோட கூட இருக்கிற அகன்றதாக இருந்திருக்க மூக்கு பாகத்தோட இருந்திருக்கிற வராகமூர்த்தியின் பொருட்டு துப்கன் தயனமாக உனக்கு உனக்கு ஒரு பிரணாமங்கள் என்று சொல்ற இந்த இடத்துல. கோபாயே கணிசம் ஜகந்தி குஹனா போத்ரி பவித்ரி கிருதம் பிரம்மாண்ட பிரளயோர்மிகோட குருபி கோணாரவை குர்குரை யத்தம் ஸ்ட்ராங்குர கோட்டி காட்ட கடனா நிஷ்கம் பனித்ய ஸ்திதி பிரம்மஸ்தம்பம பௌதகம் பகவதி முத்தேவ விஸ்வம்பரா பிரளயோர்மிகோஷ குருபி. பிரளய காலம், பிரளய காலத்துல பூமி கடலுள்ள மூழ்கி போயிடுச்சு. இந்த பூமிய இந்த கடல்ல இருந்து எடுத்து வர்றதுக்காக பெருமாள் ஒரு பெரிய வராக அவதாரத்தை எடுத்து அவதாரம் பண்ற. அந்த வராக பெருமாளுடைய மூக்குல இருந்து குர் 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 குர்னு ஒரு சப்தம் ஏற்படுறது. இது இது எல்லாம் வராக சாமானியத்துக்கு வரக்கூடிய சப்தம். பின்னர் ஹைகிரீவ மூர்த்திக்கு வரச்சே அது ஹேஷா ஹலஹலஹான்னு சொல்ற, அதனுடைய ஒரு கனைப்பு இருக்க அதுக்கு கனைப்புன்னு சொல்றது. அந்த மாதிரி யானை பிளிரும் குதிரை கணைக்கும் அப்படின்னு அந்த காலத்துல பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பா. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு இதையும் ஒவ்வொன்னு சொல்றது. இந்த பன்னி அதாவது வராகம் ஏற்படுத்துறது, ஏன்னா பன்னின்ற வார்த்தையை சொல்லுவோம்னாக்கா இது அபச்சாரம் ஆயிடும் பெருமாள் விஷயத்துல. ஆகையால வராகம்ன்றத வார்த்தையை தான் நம்ம சொல்லணும். இந்த வராகமூர்த்தியினுடைய சப்தம் இது குர்குர்னு ஒரு சப்தம் ஏற்படுறது. இந்த குர்குர்னு சப்தம் இதுல வரத்தே ஹையவதன ஹேஷா ஹலஹலஹான்னு சொல்லச்சே ஹைக்ரீவ மூர்த்தியினுடைய ஒரு கனைப்பு இருக்க கனைப்பு தான் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். கலப்ப ஹலஹல சப்தம் அது ஹலஹலான்னு ஒரு சப்தம் ஏற்பட்டுதான் இருக்கு. இதுக்கு குர்குர்னு சப்தம் வர மாதிரி அது ஹலஹலான்ற சப்தம் ஏற்பட்டுதான் அந்த கனைப்பு. அந்த ஹல்லு அகல்லுன்னு சொல்றது இந்த கௌமுதி வாசிக்கிட்டு எல்லா சூத்திரத்துக்கும் 14 சூத்திரங்கள் இருக்கு. வியாக்கரணத்துல சொல்லச்சு மாகேஸ்வர சூத்திரம்னு சொல்லுவாங்க. ஐயோன்னு ஒன்று ஐயோ சின்னெல்லாம் சொல்லி கூட ஒரு சூத்திரம் இருக்கு. இந்த வரிசையா ஒரு 14 சூத்திரம் இருக்கு. இந்த சூத்திரங்கள் தான் அதுக்கு வியாக்கரணம் மொத்தத்துக்கும் பேஸ் ஃபண்டமெண்டல். இது மேலதான் எல்லாமே வரும், மீதி சூத்திரங்கள்லாம் வரும். இந்த சூத்திரங்கள்லாம் இவெல்லாம் இப்ப இருக்கிறவெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காருனாக்கா சிவபெருமான் பிரதோஷ காலத்துல அந்த உடுக்கைய கையில இருக்கிற உடுக்கைய வச்சுட்டு நர்த்தனம் பண்ண, அப்படி நர்த்தனம் பண்ணச்சேதான் இந்த 14 சூத்திரங்களும் வந்தது. இந்த சூத்திரங்கள்லாம் வந்ததுனால அவர் தான் வந்து இந்த வியாக்கரண சாஸ்திரத்துக்கு பிரவர்த்தகராக ஆறுன்ற மாதிரி இது மகேஸ்வராணி சூத்திராணின்னு கௌமுதியில வரும். அதுல அந்த மாதிரி சில பேர் சொல்ற, ஆனா அது கிடையாதுன்றது சுவாமியினுடைய திருவள்ளம். சுவாமியினுடைய திருவள்ளம் என்னன்னா ஹைக்ரீவ மூர்த்தியினுடைய அந்த ஹேஷா சப்தம் அதாவது ஹலஹலான்ற சப்தம், அந்த சப்தத்துல இருந்து ஹல்லு அகல்லு, ஹல்லு அப்படின்றது இருக்க மெய்யெழுத்து, அகல்லுன்றது உயிரெழுத்து. அந்த இடத்துல அச்சு ஹல்லுன்னு சொல்றவா அங்க ஹல். அந்த மாதிரி வரைச்சு அந்த சப்தங்கள் எல்லாம் எல்லா அக்ஷரங்களும் ஹைக்ரீவ மூர்த்தியினுடைய ஹலஹல சப்தத்திலேருந்து ஏற்பட்டதுன்னு நிர்வாகம். அந்த மாதிரி குர் குர்ன்ற சப்தம் இருக்க பெருமாளுடைய வராகமூர்த்தியினுடைய சப்தம். இதுல ஜகந்தி குஹனா போத்ரி இந்த இப்படி ஒரு பெரிய சப்தத்தோட ஒரு சப்தம்லாம் ஏற்படுறது. அப்படி ஏற்படுச்சு பிரளயோர்மி கோஷ குருபி. இப்ப இந்த சாதாரணமாவே சமுதிரத்துல இருந்தாக்கா அது ஒரே பெரிய சப்தம் ஏற்படும். அதுவும் சாதாரண ஒரு சின்ன ஒரு புயல் வந்துருச்சுன்னா சமுத்திர கோஷம் ஒரு இறைச்சலா இருந்துருக்கும். இது மகாப்பிரளயம்,
இந்த மகா பிரளயத்துல இந்த சமுத்திரத்துல இருந்து வரக்கூடிய சப்தம் இருந்திருக்க பெரிய சப்தம் வந்துட்டு இருக்கு. இந்த சமுத்திரத்தினுடைய சப்தத்தையே கூட இந்த பிரளயோர் கோஷ குருபி ஒளியை போல அந்த சமுத்திரத்தினுடைய சப்தம் பிரளயம் பிரளயார்ணவத்துல ஏற்படுகின்ற சமுதிரத்தினுடைய சப்தம் போல இருந்திருக்கிற குர்குரை குர்குர்னு கொடுக்கூடிய சப்தங்களாலே கோணாரவைகி இதெல்லாம் சில சில சப்தங்கள் சில இடத்துல இருந்து வருது. இப்போ இது வந்து வராகமூர்த்தியினுடைய மூக்குல இருந்து வர இது இந்த கோணாரவைகி இந்த மூக்கினுடைய ஒளியினாலே பவித்ரீகிருத்த பிரம்மாண்டகாம் இந்த சப்தத்தினாலேயே பிரம்மாண்டத்தையே பரிசுத்தமாக ஆக்கிட்டேன்னு அர்த்தம். ஆகையால பிரம்மாண்டம் மொத்தம் அதாவது பெருமாளுடைய வராகாவதாரம் எடுத்து பெருமாளுடைய அவருடைய மூக்கிலேருந்து வரக்கூடிய கொர்கொன்ற சப்தம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு அந்த சப்தத்தினாலேயே எல்லா இடத்தையும் பரிசுத்தமாக ஆக்கிட்டேன்னு அர்த்தம் இருக்கு. கோபாயேதனிசம் ஜகந்தி குஹனா போத்ரீ பவித்ரீகிருத பிரம்மாண்டா பிரளயோர் மிகோஷ குருபி கோணாரவைர் குர்குரைஹி அனிசம் கோபாயே அப்படிப்பட்ட அந்த ஜெகந்தி உலகங்களை குஹனா போத்ரி அந்த கபட வராகமூர்த்தி அவர் நிஜமாவே வராகமூர்த்தி என்ன அவர் சங்கல்பத்தினால அந்த மாதிரி வராகமூர்த்தி எடுத்துட்டு இப்ப மீதி பேர் யாரன்னா எடுத்துப்பாடா இந்த வராகத்தை நாம கம்பேரே பண்ணக்கூடாது. ஆகையால கபட்டமான ஒரு வராக மூர்த்தியை எடுத்துக்கொண்டவரான அந்த ஆதிவராக பெருமாள் ஜெகந்தி லோகங்களை எல்லாம் வந்து ரட்சிக்கட்டும்ன்றதுக்கோசரம் அர்த்தம் அந்த லோகங்களை எல்லாம் அனிஷம் கோபாயே எல்லா சமயத்திலையும் காப்பாற்றணும் அப்படின்னு அர்த்தம். அவர் என்ன பண்றாருனாக்க நித்யஸ்தினால அந்த ஆதிவராக மூர்த்தியை எடுத்துக்கிறது அந்த ஆதிவராக மூர்த்தியினுடைய தம்ஸ்ட்ரம் தம்ஸ்ட்ரம்னாக்க கோரை பல்லு அந்த மீதி பல்லுக்கும் அந்த நீட்டின் இருக்கிற பல்லுதான் கோரை பல்லுன்னு சொல்லுவா. அந்த கோரை பல்லாகிய அங்குர கோட்டி அதனுடைய முளையினுடைய நுனி பகுதியில காட கடனா அதனால கெட்டி அப்படியே பிடிச்சிருக்கு. நிஷ்கம்ப நித்யஸ்திதி எப்பொழுதும் அசையாமல் இருந்துருக்க. இனிமே பூமி யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது, பூமி கீழே போகாது. ஆகையால அந்த கோரப்புள்ள பூமி நல்லா இருகப்பட்டிருக்கிறதுனால அப்படியே நிலச்சி இருந்துருக்கா. யார் பகவதி அசௌ விஸ்வம்பரா பகவதின்ற ஒரு சப்தத்தை சொல்ற அந்த பூமி பிராண்டிக்கு ஒரு ஏற்றத்தை சொல்லி சொல்ற அப்படிப்பட்ட இந்த பூமி தேவி முஸ்தாயிவ பிரம்மஸ்தம்பம் அப்படின்னார். முஸ்தாயிவ இவளே கோரக்கிழங்குமாக இருந்து பிரம்மஸ்தம்பம் பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு இந்த பூமி தேவி கரங் கோழக்கம் கோரக்கிழங்கு போல் நின்றுண்டு பிரம்மாலேருந்து திரும்பி அந்த சின்ன ஒரு ஸ்தம்பம்னாக்க ஒரு சின்னதாக இருந்துருக்கிற ஒரு புல்லு அது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சராச்சரங்களையும் இந்த கோர அதுலேருந்து உற்பத்தி ஆவதற்கு காரணமாக என்றாள் அப்படின்னு சொல்ற. இந்த ஆதிவராக மூர்த்தியினுடைய மூக்கிலேருந்து வரக்கூடிய ஒலி இருக்க சப்தம் இருக்க அப்பேற்பட்ட அந்த சப்தம் எல்லா சமயத்திலையும் எல்லோரையும் ரட்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. கோபாயேதனிசம் ஜகந்தி குஹனா போத்ரி பவித்ரீகிருத பிரம்மாண்ட பிரளயோர்மிகோஷ குருபி கோணாரவை குர்குரைஹி யத்தம் த்ரங்குர கோட்டி காட கடனா நிஷ்கம்ப நித்யஸ்திதி பிரம்மஸ்தம்பம் அசௌ தசௌ பகவதி முஸ்தேவ விஸ்வம்பரா. இப்போ அங்கே மகாலட்சுமியை பார்த்த மாதிரி பங்கத்துல பூமி தேவிய பிரச்சக்கா தனியா பாக்குற ராஜா. இப்ப பெருமாள் ஆதிவராக மூர்த்தி பெரிய மூர்த்தியா இருந்து அவருடைய கோரப்பல் நடுவுல கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கிற பூமி பிராட்டிய அந்த சமுதாயமா அந்த சித்திரத்தை பார்த்த பிற்பாடு அங்க பூமி பிராட்டியை மாத்திரம் பிரத்யேகமா பாக்குறேன்.
பூர்வம் வராக வபுஷா புருஷேத்தமேன பிரிதேன போகி சதனி சமுது ஈட்சிதாயாக பதாகதாக பிரளய வாரிதயா தவாசன்மே உத்வாக மங்கள விதேகி உச்சிதாக மிருதங்காக பூர்வம் வராக வபுஷா புருஷோத்தமேன பிரீதேன புருஷோத்தமனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவர் வராகமூர்த்திய ஏற்கனவே ஏற்று பாதாளத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட ஒன்ன தூக்கிண்டு வந்து அதோட கூட இல்லாத புருஷோத்தமேன பிரீதேன போகி சதனே சமுதீட்சையாக பாதாகதாக பிரளய வாரிதையாக தவாசன்னு உத்வாக மங்கள விதேகே உச்சிதா மிருதங்காக சொல்லி சொல்ற. அதாவது இப்போ பெருமாள் வராகமூர்த்தியா எடுத்துக்கிறேன், பூமி பாதாளத்துல போயிருக்கு, போகி சதனே சமுதீட்சிதாயாக தவோத்வாக மங்களம் அந்த பாதாளத்துல போய் பூமி தேவிய பாக்குற, பார்த்த உடனே அவளோட பரிணயம் அந்த பூமி தேவிய இவர் கைப்பற்றி அவர் தூக்கிட்டு வரேன். இது ஒரு கல்யாணம் மாதிரி, பூமி பிராட்டிக்கும் வராகமூர்த்திக்கும் கல்யாணம் ஆற மாதிரி இருந்துருக்கான் இது. ஆகையால அப்ப என்ன பண்றேன்னா, வராகமூர்த்தியாக இருந்துருக்கிற எம்பெருமாள் பூமிய தூக்கணுன்றதுக்காக பூமியே அதஸ்தாத்து அந்த பூமிக்கு கீழே தன்னுடைய தம்ஷ்டாக்ரம் இருந்திருக்க அந்த கோரப்பல்ல அத்தன் நீட்டி அதுக்காக என்ன பண்ற, தான் குனிது தான் குனிஞ்சி அந்த பூமிய தூக்கிறதுக்காக பண்ற. அதற்கு இப்படி வராக ஒரு புஷா புருஷேன புருஷேன புருஷோத்தமேன பிரீத்தேன புருஷோத்தமேன போகி சதனே பாதாளத்துல சமுதீட்சிதாயாக பார்க்கப்பட்ட. இப்ப அவர் என்ன பண்றார், புத்வா அப்போ பண்ணச்சே என்ன இருக்குன்னாக்க, அங்க பார்த்த உடனே அந்த இதுல வரைச்சு நாலு கால்களாலையும் அந்த சமுத்திரத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டார். இப்படி கீழே குனியிரு வராகத்துக்கு வராக மூர்த்தியில நாலு கால்களோட இருந்துருக்காரு இல்லையோ, அந்த நாலு கால்களாலையும் ஒரு சப்தம் உண்டார். அந்த சப்தம் உண்டாருது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, சமுத்திரத நயனாத்து இப்போ பிரளய வாரிதையா தவாஹாசன்னு உத்வாச மங்கள உதயே உச்சிதாக மிருதங்காக பூமி பிராட்டிய கைப்பற்ற போறே. அந்த கைப்பற்றுறது பாணிகிரகணம் தானே கல்யாணத்துல முக்கியமானது. இப்பதான் அடுத்தது எல்லாம் வந்ததுக்கு வந்து மாங்கல்ய சூத்திரம் கட்டுறதுதான் முக்கியமானதுன்ற மாதிரி வஸ்துதா கல்யாணத்துல சாஸ்திரியமா பார்த்தோம்னாக்க பாணிகிரகணம் தான் பிரதானமானது. இப்ப இந்த சத்தி பாணிகிரகணம் இதெல்லாம் தான் பிரதானமானது. ஆண்டாள் வாரணம் ஆயிரத்துல கூட பார்த்தோம்னாக்க எல்லாம் சொல்ற, கல்யாணத்துல எல்லாம் சொல்ற, ஆனா அந்த மாங்கல்ய சூத்திர தாரணத்தை பத்தி சொல்லவே இல்லை. ஆனா தேசிகன் வந்து தேசிகன் காலத்துல அந்த மாங்கல்ய சூத்திரம் தரிக்கிறதுன்றதுக்கு மாங்கல்ய சூத்திரமே விப்ரதி கிங்கரத்துவம் அந்த மாங்கல்ய சூத்திரத்தை பண்ற கட்டிக்கிறது அதெல்லாம் வந்து சொல்ற. இப்போ பாணிகிரகணம் பிரதானம். இப்போ பூமி பிராட்டியினுடைய பாணிகிரகணம் நடைபெறுது பாத்தாள லோகத்துல. அப்போ கல்யாணம் பண்ணோம்னா கட்டிமூலம் வாசிக்கணுமே. இந்த கட்டிமூலம் வாசிக்கிறதுக்கு என்ன பண்றன்னா, பெருமாள் அப்படி தூக்கிஞ்சி அந்த பூமியை தூக்கிறதுக்காக தன்னுடைய தம்சங்கள்லாம் தூக்கிறதுக்காக குனிரே குனிச்சு அவருடைய நாலு கால்களும் அந்த சமுத்திரத்துல ஒரு சப்தத்தை உண்டு பண்றது, அடிக்கிறது, அடிச்சாக்க அதுல சமுத்திரத்துல ஒரு சப்தம் உண்டு பண்றது. பதாகதாக உத்வாக மங்கள விதே மிருதங்க கட்டிமாடம் வாசிக்கிற மாதிரி இருக்கான், மிருதங்க வாத்தியம் வாசிக்கிற மாதிரி இருந்திருக்கான். அதுவும் கல்யாணத்துல சமயத்துல சில சில சமயங்கள்ல பாணிகிரகண காலத்துல அதுக்கப்புறமா வந்து திருமங்கல் நிதாரண காலத்துலாம் கட்டிமாடம் வாசிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்படி பெருமாள் அந்த பூமி பிராட்டியை பற்றும்போது இருந்த ஒரு விஷயத்தை அந்த பூமி பிராட்டியை பார்த்து இவர் விவேக் மகாராஜா சொல்ற. அது மாத்திரமில்ல, சம்பாவயன் மதுரு பிரணயானுரோதாது
வக்ஷஸ்தலேன வருணாலய ராஜகன்யாம் விஷம்பரே பஹுமுக பிரதிபன்ன போகஹ சேஷாத்மனா து பவதீம் சிரசா ததாதி. இது தேசிகனுடைய ஒரு உத்ரேக்ஷ ஆச்சரியமா இருந்திருக்கு. பெருமாள் என்ன பண்றேனா, மதுதூதனாக இருந்திருக்கிற அந்த பெருமாள் இப்போ தனக்கு சகாயமாக இருந்திருக்கிற வருணாலய ராஜகன்யாம், வருணாலய ராஜகன்யாம் மகாலட்சுமி. வருணாலயம் என்பது சமுத்திரம், சமுத்திரராஜனுடைய கன்னியாக இருந்திருக்கிறவர் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமிய வட்சத்தலையன பகதி தன்னுடைய திருமார்பில தரிச்சிருக்கார் அவர். ஆகையால அலம அங்க இருக்கிற கௌரவிக்கிறார் அவர். ஆனா ஒன்ன எப்படி தரிக்கிறேன்றதை பார்க்கணும். விஸ்வம்பரேன்னு சொல்ற பூமி பிராட்டிக்கு விஸ்வம்பரான்னு ஒரு பேரு. அந்த விஸ்வம்பரன்ற பேரோட இருக்கிறவள், அதுக்கு காரணம் என்னன்னா லோகம் மொத்தத்தையும் தரிச்சிருக்கவள் அர்த்தம். பகுமுக பிரதிபன்ன போகா சேஷாத்மனாது பவதீன் சிரசா ததாதி அப்படின்னு ஒன்ன வந்து பூமி பிராட்டிய மாறோட இருந்துருக்கா, ஒன்ன தலையில தரிச்சுட்டு வரையறாதான் இங்க விசேஷம். ஆயிரம் சிரங்களால தரிக்கிறார். இது ஆதிசேஷன் தான். இப்ப லோகம் மொத்தத்தையும் ஆதிசேஷன் தான் தரிக்கிறார். அந்த ஆதிசேஷனாக இருந்திருக்கிறவர் பெருமாள் தான். ஆதார சக்தி கிரமத்துல சொல்லச்சே ஆதிசேஷனாக இருந்திருக்கிறவரும் பெருமாள் தான். ஆதிசேஷனா இருந்துட்டு பூமியை தாங்கின்றிருக்கார். இப்போ ஆதிசேஷனா இருந்துட்டு பூமியை தாங்கின்றிருக்கார். உன்னிடத்துல எவ்வளவு கௌரவம் இருந்தாக்க ஒன்ன தலையில தரிச்சுக்கேன்னு பாக்குறோம். சம்பாவய மதுரி புகு பிரணயானுரோதாது வருணாலய ராஜகன்யாம் வட்சசலேன சம்பாவையன்மே. வருணாலய ராஜகன்மி அப்பேற்பட்ட பூமி பிராட்டிய மாறோட நிற்குதேன். அந்த வட்சஸ்தலத்தோட இருக்கும்படி போல இருக்கும்படியா பண்ணிட்டே கௌரவிக்கிறேன், அவளையும் கௌரவிக்கிறேன். ஆனா உனக்கு ஏற்பட்ட கௌரவம் இன்னும் விசேஷமா இருந்திருக்கு. தலையால தாங்கின்றிருக்கேர் ஒன்ன அப்படின்னு விஸ்வம்பரே பகுமுக பிரதிபன்ன போகா. பகுமுக பிரதிபன்ன போகான்னா ஆயிரம் தலைகளோட கூட இருந்திருக்கிற சேஷ சகசிர பணாமந்திதாய் அனந்தாய் நாகராஜ அன்னமான் அங்க பெருமாளை தரிச்சிருக்கிற பெருமாள் ஆதிசேஷன் சொல்றோம். பெருமாளே ஆதிசேஷ ரூபமாக இருந்திருக்கிறது. சில சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்கோ காஞ்சிபுரத்துல உலகளந்த பெருமாள் சன்னதி இருக்கு. அந்த இடத்துல ஊரகத்தான்னு சொல்றது பெருமாள் எழுதியிருக்கார். அங்க அங்க ஆதிசேஷ ரூபமாக பெருமாள் எழுதியிருக்கேன். இந்த பக்கத்துல பார்த்தோம்னா கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல ஆதிசேஷ ரூபமா பெருமாள் எழுந்திருக்கு. அங்க இருக்கிற ஆதிசேஷன் வந்து சேஷன் இல்லை, அதாவது நித்தியசூரிகள்ல ஒத்தரா இருக்கிற சேஷன் இல்லை, பெருமாளே ஆதிசேஷன ரூபமா இருந்துருக்கு. அதே மாதிரி சில இடங்கள்ல சக்கரத்தாழ்வார்ன்னு சொல்றோம்னா திருக்குடும்பையில சக்கரபாணி சக்கரத்தாழ்வார் இவெல்லாம் வந்து பெருமாளே அந்த சக்கராயுத ரூபமாக சேவை சாய்க்கிறது. அந்த மாதிரி சில இடங்கள்லாம் உண்டு. இப்ப பெருமாள் பூமியை தரிசன் தாங்கின்றிருக்கு. ஆதிசேஷன் தாங்கல சகசிர பணாமண்டிதாக ஆயிரம் தலையோட ஒரு சேஷனாக இருந்துட்டு தாங்கின்றிருக்கு. அப்போ பூமி பிராட்டி லோக மொத்தத்தையும் தாங்கின்றிருக்கா, லோக மொத்தத்தையும் தாங்கின்றிருக்கிற பூமி பிராட்டி இவ்வளவு பெரிய பொறுமையோட இவ்வளவு பெரிய காரியம் பண்றாளேன்றதுக்காக அவளை தன் தலையால தாங்கின்றிருக்கே பெருமாள். அவளுக்கு பெருமாள் கொடுக்குற ஒரு பெரிய கௌரவம் இதுன்னு சொல்லி சொல்ற. சம்பாவையன் மதுரு புகோ பிரணயானுரோதாது வட்சஸ்தலேன வருணாலய ராஜகன்யாம் விஷம்பரே பகுமுக பிரதிபன்ன போகா சேஷாத்மநாது பவதீம் சிரசா ததாதி. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா சுமதி. சுமதி பார்த்துட்டு சொன்ன உடனே நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் என்னன்னா, ஆதி பெருமாள் எல்லாரும் நாமெல்லாம் சேஷபூதனாக இருந்துருக்கோம், பெருமாள் சேஷியாக இருந்துருக்கேன்னு சொல்றோம். ஆனா ஒன் விஷயத்துல பெருமாள் தன்னையே சேஷனாக நினைச்சுக்கிறாராம். அந்த சேஷம் ஒன்னிடத்துல ஈடுபட்டு உனக்கு சேஷனாக அவர் ஆயிட்டு உனையர் தாஸ்யம் உபாகத்தகான்னு சொல்லி சொல்ற. அந்த லக்ஷ்மணன் சொன்னச்சே ராமனுக்கு நான் தம்பிதான், ஆனா கூட ராமனுடைய குணங்களாலே ஈர்க்கப்பட்டு அவருக்கு தாசனாக நான் ஆயிட்டேன் நான்னு தன்னை பம்பாத்திரத்துல
ஹனுமாருக்கு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே சொல்லிக்கிறார் லக்ஷ்மணனுடைய வார்த்தை. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றாரு சுவாமியினுடைய அனுபவம் என்னன்னாக்க, பெருமாள் இந்த பூமி பிராட்டி பண்ற ஒரு காரியங்களை பார்த்து அவ என்ன லோக மொத்தத்தையும் தரிச்சுட்டு இருக்கா தாங்கிட்டு இருக்கா, அதை பார்த்துட்டு அவளுடைய காரியத்தினால அவளுடைய குணத்துல ஈடுபட்டு அவரே தானே நாராயணனே அவர் வந்து சேஷனாக ஆயிடுறார். இப்போ இந்த அந்த ஆதிசேஷன் பூமியை தாங்கின்னு இருக்கிற சேஷன் இன்னொரு ஜீவன் இல்லை சாட்சாத் பரமாத்மாவே தான் சொல்லி சொல்ற அவளுக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷம். ஒன்னால ஏற்படுறது பலவிதமான சுகம் அவருக்கு ஏற்படுறது. அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு தலை இருந்தா போறாதான், எத்தனையோ ஆயிரம் தலைகளை கொண்டு அந்த சுகம் பகுமுக பிரதிபன்ன போகான்னு சொல்ற அந்த பூமி பிராட்டினால வரக்கூடிய போகம் பகுமுகமாக இருந்திருக்கு. சௌகரிய அநேக சரீரத்தை எடுத்துண்டு சுகத்தை அனுபவிச்ச மாதிரி பெருமாள் பூமி பிராட்டினால வரக்கூடிய சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக தல தலைகளை பல தலைகளை ஏத்துண்டார்னு ஒரு அர்த்தம் ஏத்துண்டார்ன்றது சொல்றார். பகுமுக பிரதிபன்ன போகான் சேகாத்மநாது பவதி சிரசாத தாத்தின்னு சொல்றார். இப்ப சுமத்தி சொல்றான், எதைத மகாவராக பழையார்ணவ விமக்னாம் பூமிம் உத்தரதி ததா அரியபுத்ரோபி சம்சார சாகர நிமக்னம் புருஷம் உத்தரேத் அந்நதபி பணாமி. இப்போ யதா யதா மகாவராக, இப்ப நாம இந்த சித்திரத்துல பார்த்துட்டு இருக்கிற மகாவராகன் ஆதிவராகன் எப்படியாக பூமி பிராட்டிய கடல்ல முழுகின பூமி பிராட்டிய தூக்கிட்டு வந்தாரோ மேல உத்தாரணம் பண்ணேரோ அதே மாதிரி விவேக மகாராஜா என்ன பண்ணணும் ஆரியபுத்திரோபின்னா விவேக மகாராஜா ஆரியபுத்திர சப்தத்தினால ராஜாவை சொல்ற ஆரியபுத்திரோபி சம்சார சாகர நிமக்னம் புருஷம் உத்தரே. இப்ப இங்க புருஷ சப்தத்தினால சொல்றது ஜீவனை சொல்றது. ஜீவன் என்ன இருக்கு மகாமோகனுடைய வசத்துல இருந்துட்டு இருக்கான், அந்த மகாமோகனுடைய வசத்துல இருக்கச்சே இந்த சம்சாரத்திலேயே தான் இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அவனிடத்திலேருந்து ஜீவனை மகாமோகனிடத்திலேருந்து ஜீவனை விடுவிக்கிறது தான் புருஷனுடைய காரியம். இப்ப இந்த காரியத்தை நீர் பண்ணணும். இந்த மகாமோகனுடைய பிடியில இருக்கிறதுன்றது என்னன்னா ஒரு சம்சாரமாகிற ஒரு பெரிய சமுத்திரம், அந்த சமுதிரத்துள்ள மூழ்கி கிடக்கிற ஜீவன், அந்த ஜீவனை சம்சார சாகர நிமக்னம் இங்க எப்படி பெருமாள் பூமி பிராட்டிய பிரளயாரணவத்துல மூழ்கின பூமி பிராட்டிய தூக்கி வந்தாரோ அதே மாதிரி சம்சார அர்ணவத்துல மூழ்கின வந்து ஜீவனை நீர் தூக்கி விடணும் அப்படின்னு சொல்றேன். இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் அது கேளுவோம் அப்படின்னா, இப்போ பெருமாள் என்ன பண்ணாருனாக்க ஹிரண்யாட்சவட்சஸ்தடகிணகவாட்டசம்புடோத்தனசோணிதநதீபிரவாகணாயமானோணாந்தரஸ்யவராகசேவ ஆர்யபுத்திரஸ்ய ஜன்யநைபுணம் திரஷ்டும் உத்கண்டிதாஸ்மி. இந்த பூமி பிராட்டி சமுத்திரத்துக்கு போனதுக்கு காரணம் யாரு ஹிரண்யாட்சன்ற அசுரன் தூக்கிட்டு அதனாலதான் வந்து. அப்ப அந்த ஹிரண்யாட்சனை வதம் பண்றே பெருமாள், ஹிரண்யாட்சனை வதம் பண்ணச்சு திருடதரமான இந்த பெருமாளுடைய அந்த கோரப்பல் ஆதிவராகமூர்த்தியினுடைய கோரப்பல் இருக்க ரொம்ப திருடமாக இருந்துருக்கு. அந்த திருடமாக இருந்திருக்கிற தம்ப்ட கோரகுப்பாலனுடைய நுனியால அந்த ஹிரண்யாட்சனுடைய மார பொழக்கிறேன், ஹிரண்யகசிம்புடைய மார தன்னுடைய நகத்தினால நிருசிம்மன் பொழக்கிறேன். வராகமூர்த்தி என்ன பண்றேன்னா இவன் காண்பித்ததுதான் அவர் பண்றேன் நிருசிம்மன் பண்றேன். அதாவது பெருமாள் வராகமூர்த்தியா இருந்து என்ன காண்பிச்சு கொடுத்தாரோ அதே காரியத்தை அப்படியே நிருசிம்மூர்த்தியும் பண்றேன்னு அர்த்தம். இவர் என்ன பண்றேன்னா ஆதிவராகனா இருந்துட்டு அந்த ஹிரண்யாட்சனுடைய மார்பை அப்படியே புழக்கிற இதால ஒரு அந்த அந்த போறப்பல்னால ஒரு கோடு போட்டாக்க அப்படியே அந்த மார் பொழுந்து போயிட்டு தாரித ஹிரண்யாட்ச வக்ஷஸ்தட கடின கவாட்ட சம்புடுது.
இது வந்து ஒரு திறக்கவே முடியாத ஒரு கதவு திறந்துட்டா மாதிரி இது ஆயிடுறதான் அவனுடைய மார்பு. இந்த கதவு திறந்துட்டா மாதிரி ஆயிட்ட உடனே அதுல இருந்து ஒரு ரத்தம் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுறது. அது உள்ள இவருடைய மூக்க உடுற, இந்த மூக்க விட்டுட்டு அதுக்குள்ள மேல போய் அவரை வதம் பண்றதுக்காக இது மாற புழந்துட்டு, கோரப்பல்லால மாற புழந்துட்டு இது கதவு திறந்தா மாதிரி திறந்துட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய மூக்க அது உள்ள விட்டு அந்த மூக்குள்ள விட்ட பிற்பாடு அவனுக்கு வதம் பண்ணக்கே ஒரு சப்தத்தை உண்டு பண்றேர், கனகன கன ஒரு சப்தத்தை உண்டு பண்றே. ஆகையால வட்சஸ்தத கடின கவாட்ட சம்புட்டோத்தித கன சோனித நதீ பிரவாக கனகணாயமான கோணாந்தரஸ்ய அப்படின்னார். இப்போ அது ஒரு அதுவும் அந்த மாதிரி ஒரு பெரிய திரண்யாற்ற வதம் பண்ணத்தே பெருமாள் எப்படி ஒரு பெரிய ஜெயபீரிக்க மாதிரி தன்னுடைய மூக்கினால சப்தத்தை கனகனா சப்தத்தை உண்டு பண்ணேரோ அதே மாதிரி இந்த விவேக மகாராஜனும் மகாமோகனோட போர் செய்து ஆரியபுத்திரனா ஆரியபுத்திரஸ்ய ஜன்ய நைபுணம் திரட்டும் உத்கண்டிதாஸ்மின்னு சொல்ற நேரம் போர் செய்து ஜெயிக்கத்தே வரக்கூடிய ஒரு ஜெயபேரிக்கைய அந்த சப்தத்தை நானும் கேட்கணும்னு ஆசையம் பண்றேன். நீ புருஷ அங்க எப்படி பெருமாள் எப்படி பிரளயாரணவத்துல இருந்து பூமி பிராட்டியம் மீட்டேரோ அது மாதிரி சம்சாரணவத்துல இருந்து இந்த புருஷன் ஜீவனம் மீளணும். மீடுறதோட மாத்திரம் இல்ல, அந்த ஹிரண்யாட்சனோட பெருமாள் சண்டை போட்டா மாதிரி மகாமோகனோட சண்டை போட்டு அந்த சண்டையில ஜெயிக்கிற ஒரு ஜெயபேரிக்கைய நான் கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சுமதி சொல்றா. யசைஷ மகாவராக பிரளயாசனிமக்னாம் பூமி உத்தரதி ததாரிய புத்திரோபி சம்சார சாகர நிமக்னம் புருஷம் உத்தரேத் அந்நதபி பணாமி திருடதர தந்திராகிர தாரித ஹிரண்யாட்ச வட்சத்தட கடின கவாட்ட சம்புடோத்தித கனசோனித நதீ பிரவாக கனகணாயமான கோணான் யஜ்ஞவராக சேவ ஆரியபுத்திரஸ்ய ஜன்ய நைபுணம் திரட்டு முத்கண்டிதாஸ்மி அப்படின்னார். அதுக்கப்புறம் விவசாயம் சொல்ற தேவி சேச்சிதிகளு மங்கள்ய நிதேகே பவத்தியாக மான்யம் சமேகிதம். நீ ரொம்ப ஒரு சௌமங்கல்யத்தோட இருந்துட்டு இருக்கிறவா, உன்னுடைய வார்த்தை மனோரசம் இருந்துட்டு இருக்க எல்லாராலையும் கொண்டாட தகுந்தது. சீக்கிரமே உன்னுடைய எண்ணம் நிறைவேற போகுது அப்படின்னா சீக்கிரமே விவேக மகாராஜா அந்த மகாமோகனம் வென்று அவன் இடத்துலேருந்து அவனுடைய பிடியிலேருந்து ஜீவன் புருஷனை வெளியில அழைச்சி வந்து மோட்சத்தை அடையும்படியாக பண்ண போற. அப்போ விவேகனுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்க போறது, அந்த ஜெயசேரிக்கைய சீக்கிரமே நீ கேட்கலாம் அப்படின்னு விவசாயம் சொல்ற. சேனாபதி பார்த்து ராஜா சொல்ற, சேனாபதி அப்பறமபி ஏதாதிருஷம் அபிபஷ்யமாத்புதம் ரூபம். இதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான ஏதனா உருவம் இருந்ததுன்னா, பெருமாளுடைய மூர்த்தி வேற ஏதனா இருந்ததுன்னா அதை பார்க்கலாமா, இது வரைக்கும் இருக்கட்டும் என்பதாக இந்த ராஜா சேனாபதியை பார்த்து நீதி எல்லாம் காண்பிக்கணும்னு சொல்லி கேட்கிற. அதுக்கப்புறமா அடுத்த பெருமாளுடைய திவ்யமங்கள நிருசிம்மாவதாரத்தை பத்தி பார்க்க போற. அந்த நிருசிம்மாவதார விசேஷத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இந்த ஆதிவராக மூர்த்திக்கு சில விசேஷங்கள்லாம் இருந்துருக்கு. இந்த ஆதிவராகனா இருந்துதான் வராக புராணத்துல பூமி பிராட்டிக்கு உபதேசம் பண்ற, பூமி பிராட்டிக்கு உபதேசம் பண்ற முக்கியன்னு நமக்கு எதெல்லாம் பண்ணணும் எது பண்ணக்கூடாது. இந்த துவாத்ரிம்சத் அபச்சாரம் 32 நட்சமாமி வகுந்தரேன்னு சொல்ற 32 அபச்சாரத்தை நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்ற. அப்போ அந்த அதெல்லாம் எங்க சொல்றாருனாக்கா பூமிக்கிராட்டிக்கு தான் சொல்றேன். வராக சரம ஸ்லோகம்னு சொல்லி ஒரு 2 ஸ்லோகம் இருக்கு, சரம ஸ்லோகம் ராமசரம ஸ்லோகம் கிருஷ்ண சரம ஸ்லோகம் அந்த மாதிரி சொல்லிச்சு. வராக சரம ஸ்லோகம்னு இருக்கு. இந்த வராக நயனார் அருளி செய்தது அந்த சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை விவரணம் பண்ற ரகசிய சிக்காமணின்னு ஒரு ரகசியத்தினால சுவாமி தேசிகன். இது வராகாரம்ன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுல பூமி பிராட்டிக்கு அனுகிரகம் பண்ற விதத்துல நமக்கு நிறைய உபதேசங்கள்லாம் பண்ற, அதுவும் அந்த பிரபத்தியினுடைய விசேஷத்தை சொல்லி சொல்ற. ஆகையால அந்த வராகநயனாருடைய அனுகிரகம் பூமி பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற
வராகனையினாருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.